கெட்டுக்கும் கேடுன்னு எழுதியிருக்கு. குடி குடியை கெடுக்கும்னு எழுதியிருக்கு. அந்த குடிக்கிற பாட்டில் எழுதியிருக்குது. அவங்க ஒரு நாள் இறந்திடுவாய், நிச்சயம் மரணம் வரும். நீ ஒரு நாள் இறந்திடுவாய் நேசரெல்லாம். என்னடா அது, நடு வயலில் திரும்ப தப்சி எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான்னு நினச்சிட்ருப்பீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தான் தெரியும். வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, தப்ஸ் ஊர்வலம் பார்த்துருப்பீங்க. அதாவது எஃப்ஆர்கே தப்ஸ் இசைக்குழு தேரழந்தூர். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலு விட்டு காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இங்கே உட்காந்து நாங்கள் ப்ராக்டிஸ் எடுப்போம். இன்னும் நாலஞ்சு பிள்ளைங்க வர வேண்டியது இருக்குது, அதனால் காலேஜ் விட்டு வர வேண்டிய பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் இங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அல்லாவதில் மாதத்தில் ஒரு அஞ்சு ப்ரோக்ராம் ஆறு ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு இருக்கு, அசந்தில் போயிட்டுருக்கு. பிள்ளைங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் புதுசாக புதுசாக பாட்டு எடுக்கும் பொழுது ப்ராக்டிஸ்க்காக இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஏன்னா நம்ம பாடிக்கிட்டே நான் வரலன்னா கூட பிள்ளைங்க இதை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சமயத்தில் நான் வர அடியில் இடம் சமயத்தில் வர முடியாமல் போவோம். இந்த ப்ளூடூத் இங்கே இருக்கும், எல்லாரும் மொபைலேயுமே ஆப் இருக்குது. அப்போ இதை போட்டுட்டு வந்த பிள்ளைங்க ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்காதிங்க, ஃபுல்லாக இயற்கை சூழல். ஆக்சுவலி இது என்ன இடம், எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய வயல். இது நம்மளுடைய கோழி பண்ணை அங்கே இருக்குது, அப்புறம் வீடியோவில் காமிக்கிறேன். எஃப்ஆர்கே கோழி பண்ணை இங்கே எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், எந்த டிஸ்டர்ப் இல்லாமல். அதனால இந்த ப்ளூ ஸ்பீக்கர் ப்ளூடூத்தில் பாட்டை போட்டுட்டு பிள்ளைங்க தப்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த இடம் தான் இது, அவங்கள காமிக்கணுங்கிறதுல தான் இது பண்ணோம். இப்போ தம்பி உமர் அடிப்பாப்பில் தப்ஸ் சூப்பராக, அடுத்து ஆஸ்கார் அவார்டு இவருக்கு தான். தம்பி அடிப்பா தப்ஸ் வித்துவான். அடுத்தது நம்ம மூசா பெல்ட் வாங்குவாப்புல. இந்த சங்கீத நாதம் பாங்கல, அந்த பஞ்ச நாதமும் தம்பி கையில் அடி விளையாடும் அப்படியே அந்த மாதிரி பிள்ளைங்க. அதாவது வந்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, ஏதாவது சொல்லணும், ஏதாவது பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்கண்ணே, ஏதாவது பேசி மெசேஜ் கொடுங்க அப்படிங்கிறாப்புல. எப்போதும் பிள்ளைங்க கேட்குறது எந்த வீடியோ போட்டோம்னா ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும், சின்னதாக ஷார்ட்டாக ஒரு மெசேஜ். என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஸ் இருக்குது, அழகான பஸ்ஸு, ரொம்ப அழகான பஸ்ஸு, இருக்கைகள்லாம் ரொம்ப சொகுசாக இருக்கும், உட்காந்துக்கிட்டு போகலாம், அப்படியே ஸ்கிப் பண்ணி படுத்துக்கிட்டு போகலாம், நல்லா சொகுசான பஸ் இருக்குது ஏர் கண்டிஷனோட. பஸ்ஸில் ஃப்ரீ, யார் வேண்டாலும் எங்கே வேண்டாலும் ஏறிக்கலாம்,
எங்கே வேண்டாலும் இறங்கிக்கலாம், காசே கிடையாது ஃப்ரீ. ஆனால் அங்கே ஒன்று போட்டுடுறாங்க, இந்த பஸ்ஸில் எங்கே ஏறினாலும் எங்கே இறங்கினாலும் ஃப்ரீ தான், ஆனால் இந்த பஸ்ஸில் அப்பப்போ பிரேக் ஃபெயிலர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸில் நம்ம ஏறுவோமா? ஏற மாட்டோம். ஏன்னா பஸ்ஸு சொகுசாக தான் இருக்குது, எல்லாம் அருமையாக தான் இருக்குது, ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறோம். அதே சமயத்தில் அந்த பஸ்ஸில் இடையில இடையில பிரேக் ஃபெயிலர் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரும் ஏற மாட்டோம், யாரும் ஏற மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது, அழகான ஏர் கண்டிஷன் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் எல்லா வகையான வெஜிடேபிள் ஃபுட்டு இருக்குது, நான் வெஜிடேபிள் ஃபுட்டு இருக்குது, சிக்கன் ஷவர்மா இருக்குது, சிக்கன் கடாய் இருக்குது, கிரில் சிக்கன் இருக்குது, பரோட்டா பிரியாணி, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ரொம்ப ஹை கிளாஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போட்டிருக்காங்க, இந்த ஹோட்டலில் நீங்கள் எப்போ வேண்டாலும் வரலாம், எவ்வளோ வேண்டாலும் சாப்பிட்லாம், எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்லாம், ஃப்ரீ. நீங்கள் பில்லே பே பண்ண தேவையில்லை, காசே கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ வேண்டாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க பிரேக், அந்த பிரேக் சொன்னதுக்கப்புறம் அதை எழுதியிருக்காங்க போர்டில். சமயத்தில் இந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது வாமிட்டு வரலாம், வயிற்று வலி வரலாம், மயக்கம் வரலாம், ஃபுட் பாய்சன் ஏற்படலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் நம்ம போவோமா? டேஸ்டான ஃபுட்டு தான், சுவையான ஃபுட்டு, ஏர் கண்டிஷனில் சுகமாக உட்காந்து சாப்பிட போகிறோம், காசு வேணாங்கிறாங்க, ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஆனால் போட்டிருக்காங்க உங்களுக்கு தலைவலி வரலாம், வாமிட்டிங் வரலாம், வயிற்று வலி வரலாம், மயக்கம் வரலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். இன்னொரு இதை சார்ந்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் எழுதியிருக்குது, அதுவும் அந்த பொருள் ஃப்ரீ கிடையாது, காசு 200 ரூபா 300 ரூபாய்லாம் 1000 2000லாம் அந்த பொருள் விலை அது எழுதியிருக்கு. இந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து, உடல்நல குறைவும் ஏற்படும், உங்கள் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இன்னும் உங்களை தெளிவாக புரியணும்னு சொல்லணும்னாக்கா, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதியிருக்கு, குடி குடியை கெடுக்கும்னு எழுதியிருக்கு, அந்த குடிக்கிற பாட்டில்லையும் எழுதியிருக்குது, அவங்க டாஸ்மார்க் போர்டு இருக்குது அந்த போர்டிலையும் எழுதியிருக்குது, குடி குடியை கெடுக்கும், குடி உயிரை எடுக்கும். இவ்வளோக்கும் அவன் ஃப்ரீயாக கொடுக்கல, காசு கொடுக்குறான், ஆனால் எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. சாரி, எல்லோரும் கிடையாது, ஒரு 20% 30% வச்சுக்கலாம், ஒரு 20-30% பேர் அதை போய் சாப்பிட்றாங்க. அது ஏன் சாப்பிட்றாங்க? அவனே சொல்லி தான் கொடுக்குறான், இது நாட்டுக்கு கேடு, உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு கொடுக்குறான், காசும் வாங்கிக்கிறான். எப்படி ஒரு பஸ்ஸில் வந்து எல்லா சொகுசாக இருந்தோ, இடையில பிரேக் பிடிக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஏற மாட்டோமோ? எப்படி நல்ல ஹோட்டலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோமோ? அப்படி இருக்க வேண்டியதானே? நம்ம காசு இவ்வளோக்கும் இது காசு கொடுக்குறான், நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம உடம்ப கெடுத்துக்கிறது, பொருளாதார அழிவும் இருக்காதுல்ல, நமக்கு தேவையாது. இந்த இதுக்கு மட்டும் எனக்கு விடை தெரியல. ரொம்ப நாள் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உமர்கிட்ட கேட்குறேன்னு தெரியல, மூசாட்டை கேட்குறேன்னு தெரியல, புரியல அப்படிங்கிறான் ரெண்டு பேருமே அப்படிங்கிற. கேமரா உனக்கு தெரியுமாப்பா, கேமராமேன் அவனுக்கும் தெரியல அப்படிங்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஏன்னா இப்போ எங்களுக்கு தெளிவடைய வைங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் விவரத்தை போட்டு இது ஏன் காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற யாரோ அறிவாளி நிறைய பேர் இருப்பீங்க பார்க்குற நீங்கள், அதை கமெண்டில் கீழே தெரியப்படுத்துங்க, நாங்கள் பார்த்து தெளிவடைஞ்சிக்கிறோம். ரொம்ப ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது, ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேது சிந்திச்சு. இந்த பசங்கள்கிட்ட சொல்லிவிடுவோம், இந்த பசங்க நல்ல பிள்ளைங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க, எந்த கெட்ட பழமும் கிடையாது, 5 நேரம் தொழுக, வணக்கம், ஸ்கூலு காலேஜ் அப்படி இருக்கிறாங்க. இவ்வளோ சத்தியம் வாங்கிடுவோமா? எதிர்காலத்தில் சிகரெட்டு பீடி இது மாதிரி பொருள்லாம் தொட மாட்டேன் இன்னும் சத்தியம் வாங்கிடுவோமா? லே, ரெண்டு பேரும் தள்ள சத்தியம் பண்ணுங்க, இனிமேல் வாழ்க்கையில் வந்து நான் தொடவே மாட்டேன் சத்தியம் பண்ணுங்க. ஏ வேணாடா வேணாடா, எதுவும் கொண்டு விடாதீங்கடா, போ வேணாம், இந்த உலகத்தை யாரும் நம்ப முடியல, பாலுவடிக்கிற முகமாக இருக்கான்னு சொல்ல முடியாது, எது எங்களை ஒன்று போட்டு தள்ளாங்கடா அப்பா, வாழ வண்டி வயசு. ஓகே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பசங்க சூப்பர் பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால. எங்கள் இந்த இதில் சேனலில் வந்து நிறையா வீடியோஸ்லாம் இருக்கும், நம்ம இசை நிகழ்ச்சி மேடை நிகழ்ச்சிகள், இஸ்லாமிய பாடல் நிகழ்ச்சிகள், தப்சி இசைக்குழு, இன்னிசைக்குழு, தப்சி இசைக்குழுவும் இருக்குது, இன்னிசைக்குழு நம்ம அதாவது ஊர்வலம் போகிற மாதிரி 3 வகையான அமைப்பு வச்சுருக்கோம், அதெல்லாம் வீடியோவில் பாருங்கள். உங்கள் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம்,
8220644726ஆதரவு கொடுங்க இன்ஷால்லா. சின்ன ஒரு பாட்டு லைன் பாடிடுமா, ஏன்னா அந்த டாஸ்மார்க் படி சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது சார்ந்த ஒரு ரெண்டு லைன் பாடிடுவோம். மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான நெறியில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான நெறியில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை, பூதலத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகிறாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா, நிச்சயம் மரணம் வரும் நீ ஒரு நாள் இறந்திடுவாய், நிச்சயம் மரணம் வரும் நீ ஒரு நாள் இறந்திடுவாய், நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கில் ஏறிடுவாய், நிச்சயம் மரணம் வரும் நீ ஒரு நாள் இறந்திடுவாய், நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கில் ஏறிடுவாய், அத்தான கபரிஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய், அத்தான கபரிஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய், அறுதியில் உன எழுப்பும் இறுதி கியாமத் நாளும் வரும், அந்நாளை உணர்ந்திடாமல் எத்தனை நாள் நீ இருப்பாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு எபிசோடில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.